உதிரத்தை கொடி சொல்லையாடு வாய் வேஷம் போட்டு வேஷம் போட்டு பொறிமாட்டை கொல்லுவையா சொல்லுவையா நிறமுள்ள மாடுகளை மாடுகளை மலையாடி கொண்டு வாரார் மலையாடி கொண்டு வாரார் கொண்டு வாரா கேளும் ஐயா மலவேள தன்னறி மாடு மேய்க்கும் வேலை கடுவா புலி கூட்டம் வந்து கூட்டம் வந்து காளமாட்டு கொல்லுறண்ணா கொல்லுறண்ணா புலி கடுவா கூட்டம் வந்து கூட்டம் வந்து புலிமாட்டை கொல்லுறண்ணா கொல்லுறண்ணா இன்னும் அங்கே நின்றே நானார் நின்றே நானா மாடுகளும் அழிந்து வேடும் அழிந்து வேடும் மலையாளி சொன்ன போது மன்ன நான் ஆறி கண்டோ ஒன்று கேளுமையா என்னைக்கு இந்த கூட்டத்தில் ஒருவனா வந்தையோ அங்க மாடுகளை கொண்டிருக்கு எங்களுக்கு வைத்த வலி வஞ்சி கொண்டு குடுத்தது எங்களுக்கு உடம்பு தட்டமில்ல நீ வந்ததுல இருந்து எங்களுக்கு இறஞ்சல் தான் அங்க மாடுகள் இறந்து போச்சு எங்களுக்கு வைத்த வலி வந்தாச்சு உனக்கும் எனக்கும் கூட்டு கிடையாது எங்களை தாவிட்டல்லவோ எங்கும் நீ போய்விடப்பா போய்விடப்போ மலையாளி பாராரு பாராரு வாராரு மலவளை தன்னறியலை தன்னறியலை அறுபத்தோரு பேர்களும் இருக்கின்ற மாடுகள் ஏற்றினார்கள் பொறியாடுதான் பொறியேற்றி பயணம் வைத்தார் வேறழகன் சட்டி மார்கள் மாம்பழ துறையும் விட்டு வருகின்ற வேலை குட்டார கரையும் புறவர் பள்ளம் தாங்களுக்கு புறவர் பள்ளம் தாங்களுக்கு தாங்களுக்கு குற்றமாய் மாறபோது குற்றமாய் மாறபோது மகளே அன்புடனே ஏறு செய்யன சீட்டு அறிகாரி போர் ஆரி கண்டம் எடமாரியில் ஏ ஆரிகண்டம் செட்டியாரிடத்திலே வந்து ஏ வியாபாரி வியாபாரத்துக்கு லயனச்சீட்டு இருக்கா அப்படின்னா
சீட்டு இருக்கா? லைன சீட்டு. உடனே லைன சீட்டு எடுத்து காமிச்சார் ஆதிகண்டம். சரி பொழைச்சிங்க, போங்க போங்க பிழைச்சிங்க என்பதாக சொல்லி லைன சீட்டு அருக அறிவோம். செட்டியாரிடம் பேசி எல்லோ செட்டி மக்கள் பின்னாலே தெய்வமது வருகூரையா ஐயா வருகின்ற வேலை வணங்கும் தெய்வம் மகதேவம் தொடர்ந்து மாறார் பனலூட்டு தான்களுக்கு பரபரமாய் வாரார் ஏத்துமலை இறக்கும் இளம்பு புத்தாரி வழி எஸ்வளைவு பெறக்கொழு ஆரி எங்காவோ அடந்தவன சோலை தமிழ்நாடு வாராரு மாறார் தலை சிறந்த செட்டி மாறு செட்டி மாறு தலை சிறந்த செட்டி மாறு செட்டி மாறு தமிழ்நாடு வாராரு 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 தலை சிறந்த செட்டி மாறு செட்டி மாறு தலை சிறந்த செட்டி மாறு செட்டி மாறு பொறிமாட்டை போட்டுக்கொண்டு பொறிமாட்டை போட்டுக்கொண்டு பெறமா வாரவு தொடர்ந்து வாரார் பெருமான் மகதேவன் புளியற வேலை குவிட்டு கட்டள குடியிருப்பு சங்கோட்ட பாலி ஊடி தானோடு பாடர் விட்டு பாடர் விட்டு பலமாய் பார போரி வார போரி பாடல் கையா கொட்டா கோலம் பாடை ஊரி கூட்டமாக வாரார் இளைஞனார் முக்குத்தாரை வாடி எழுந்தருளி வாரார் மடமுகமா வாரபூரி எழுத்தூரு வழியாக எழுந்த துளி வாரபூரி ஈனா வேலை குழிட்டு எல்லோரும் வாரபூரி கொடி குறிச்சி தன்னிலே கூட்டமாக வாரபூரி இப்படி கூட்டமாக வாரபோது குல தெய்வம் மகதே என்ன நினைக்கிறார் தெரியுமா? ஆரிகண்ணன் செட்டியார் போல் வடிவம் கொண்டு ஐயா மகாதேவனானவர் ஆரிகண்ணன் செட்டியாருடைய அரமனைக்கு வருகின்றார். அரமனையில் வந்தல்லவோ ஐயா மகரே ஆரிகண்ணன் செட்டியார் போல் அவரது அரமனையில் வந்தல்லவோ பூரணி மனைவி அம்மா ஆழ நானும் வந்தேன் என் மனைவி அன்ன பூரணி எங்கிலேயே வந்தேன் அவர்
அவனோட சத்தம் கேட்டு கனி மொழியால் அன்னபூரணி கட்டளைக்கு மாறார் கணவனைத்தான் கண்டார் கட்டளைக்கு அன்னபூரணி எங்கனவா பிராணனா இப்போரம் வந்தீர்கள் இன்று மனைவி அன்னபூரணி சொல்லும் போரு ஆரிகள் செட்டியார் போர் இருக்கக்கூடிய மகாதேவனானவர் அம்மா அம்மா அன்னபூரணி காலிகையை கழுவுவதற்கு காலிகையை கழுவுவதற்கு சம்போ தண்ணீர் கொண்டு தருவாய் அம்மா தண்ணீர் கொண்டு தருவாய் அம்மா ஜம்பு தண்ணி கொண்டு கனவிடம் தான் கொடுத்தார் கிழக்கு ஜம்பு தண்ணீரை வாங்கி இந்த மகாதேவன் ஆரி என்னும் செட்டியார் மாதிரி கைகால் கழுகிறார் அப்படி கைகால் கழுவும் போது தெருவில் அந்த மாட்டு வரக்கூடிய தட்டம் தடதடா திடுதுன்னு கேக்கு ஓ செட்டிமார்கள் வந்துட்டாங்களே என்று மகாதேவன் மாடு கட்டும் கொட்டுல போய் நின்றுகிட்டார் மாடு கட்டும் கொட்டில் நின்ற உடனே ஆரிகண்டம் செட்டி யாரு அரமனையில் வந்தல்ல என் மனைவி அன்னபூரணி தண்ணீர் கொண்டு தருவாய் அம்மா ஆரிகண்டம் சொன்ன போது அன்னபூரணி யாழியது சொல்வா அன்னபூரணி யாழியது இப்பதான் வந்த மாதிரி பேசுறீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்தீங்க அன்னபூரணின்னு அழைச்சீங்க கைகார்களை திருக்கு சம்பள தண்ணி தந்தேன் இப்ப வந்த மாதிரி பேசுறீங்களே நான் தான் காலிகளை தண்ணி தந்தேன் அப்படியா நான் இப்பந்தானே வாரேன் எனக்கு முன்னாலே ஏன் வந்தான் அப்படின்னா அவர் சொல்லும் போது மாடு கட்டும் கொட்டேலே கிழக்கு தம்பு சத்தமாரி கிழக்கிழக்கு கேட்டுறையா கிழக்கு தம்பு சத்தம் கேட்டு கெட்டியான ஆரி கண்டம் அண்ணாகள் என்னாகள் என்று தேடி பார்க்கும் போது கல்வனை காணலை இருக்கு செம்பு மட்டும் இருக்குடைய போனார் யாரு செய்த தீவினை இறைவனோட சோதன முன்னால் செய்த தீவினை மோசம் ஒன்றும் தெரியலை என்று சொல்லி இருக்கும் போது ஆறு கண்டம் செட்டியார்
அமைதியாக இருந்தாரே, அமைதியாக மகரே ஆரோதன செய்தா நாம வந்த பொறுமையில் செட்டியமார்கள் அடியும் எங்க மகரே எட்டோடு எட்டு நாள் எட்டோடு எட்டு நாளா எட்டோ செய்துவார ஐயா போற வேறை வார வேறை அடி அடிக்குறையா நேரம் தப்பி மாறுபவர் சிங்கமட்ட மாட்டரும் தெருவில் வாரி ஏறி ஆனப்பந்தம் கொழுத்துறையா கொழுத்துறையா அபயச்சத்தம் போடு அபயச்சத்தம் போடு ஐயா எட்டோடு எட்டு நாள என்ன வந்து தெரியலை தேயோசு இல்லாத தெய்வங்க யாரு செய்த தேவேன் இறைவன் உடல் சோர என்று சொல்லி செட்டியார் ஜெரா சிந்தையிலே காச்சலோடு மண்டையடி பெருகிறப்போ அரைகுறையா விதமாக இருக்கின்ற நாளில் ஆறு என்றும் செட்டியார் என்ன நினைக்கிறாரானால் அறுவரு தம்பிகளே அறுவை தம்பிமார்களே நம்ம தெருவில் என்ன காரணம்னு தெரியல எட்டு நாளா இறஞ்ச தாங்க முடியல அழுத கண்ணும் சிந்தையுமா இருக்கும் மண்டையடி கிருகிருப்பு மயக்கமா இருக்கு என்னமோ தெரியலப்பா நாம கோடாங்கி அழைக்கணும் புரியாது நான் கேட்கணும் குத்துக்கள் வேலை செய்து ராமலிங்க கோடா நல்ல ஊரில் சொல்லிடுவான் கோடாங்கே அழைத்து வந்து புரியாது நான் கேட்கணும் கூட்டம் அறுபத்தோரு பேர் எழுந்த மேல்முகம் அவாரார் குத்துக்கள் வரிசையில் ராமலிங்க கோடாங்க பார்க்கணும்னு வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி வரும்போது இந்த கொடிக்குறிச்சி பக்கம் வராங்க.
நம்ம கும்பிடும் தெய்வம் மகாதேவன் இருக்காரு. பெருமாள் சூடும் பெருமாள், அவர் பார்த்தார், நாம மலையாளத்திலிருந்து வந்திருப்பது அந்த குத்துக்கள் வளர்த்த கோடாங்கி எப்படி சொல்லிடுவோம்? அவருக்கு என்ன தெரியும், என்ன சொல்லிட போறாரு? நம்ம வந்த காரணத்தை அவனால சொல்ல முடியுமா? என்ன தெரியும், அதனாலே நாமளே ராமலிங்க கோடாங்கி மாதிரி போகணும். அவங்களுக்கு நடந்ததை சொல்லணும், எல்லாராக சொல்லி ஐயாவான மகதேவன் ஆலோசனை செய்தல்லவோ ராமலிங்க கோடாங்கி போ நரமுடனே மடிவம் கொண்டா மகரே கருங்கச்ச சுங்கி மெல்ல வாரதி கட்டி தாமரப்பு சுங்கலி கருத்த கம்புளிய தோழில் போட்டு கருங்காலி கம்பு கையில் எடுத்து தரப்பாகி கட்டி எல்லோ குப்பை தோழில் போட்டு அவன் கோடாங்கி ஒரு வாரா குத்துக்கள் வரசை கோடாங்கி மாதிரி ராமலிங்க மாதிரி அதே மாதிரி உடுக்கு பைய தோல்ல போட்டு சரி கருத்த கம்பளிய தோல்ல போட்டு கருங்காலி கம்பு கையில் எடுத்து தலப்பாகை கட்டி உடுக்கு பையோடு ஒளிமயமா வந்துகிட்டு இருக்கார். கொடுக்குறைச்சி பக்கம் ஆறால் கோடாங்கி அப்படி இருக்கின்ற நாளில் கரையடி மாடசுவாமியை துணையாக கொண்டுள்ள அவர்களும் தாய் தந்தைகளும் தமையன்களும் தமக்கைகளும் தாத்தா பாட்டிகளும் சகலமான பேர்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று மகாதேவனை பிரார்த்திக்கிறோம் ஐயா. அதற்கடுத்து நாளையே அப்படி இருக்கின்ற நாள் ஐயாவான மகரே குறிச்சி பக்கத்திலே கூறாங்கி போல் மாற போது அறுபத்தோரு பேர்கள் இருந்தான் அடையாளம் கண்டார்கள் ஆனந்தம் கொண்டார்கள் கும்பிட போனதை கும்பிட போனதை குறுக்க வந்த காட்சியை கோடாங்கி வந்துட்டார் கோடாங்கி வாரோம் ஐயா வாரோம் ஐயா வாரோம் ஐயா புரியது நான் சொல்லணுமே சொல்லணுமே கோடாங்கி வாரும் ஐயா வாரும் ஐயா ஐயா வாரோம் ஐயா அரண்மனைக்கு அழைத்து வாரார்கள் கோடாங்கியை கோடாங்கியை கூட்டி வந்து உட்கார வைத்து ஐயா எங்களுக்கு குறி சொல்லணும் அப்படின்னு ஆதிகண்டன் செட்டியார் சொல்லும் போது சரி ஆதிகண்டம் ஆதிகண்டம் என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் வருங்காலம் நிகழ்காலம் கடந்த காலம் மூன்று காலமும் முறையாக சொல்வேன் என்பது உங்களுக்கு தெரியும் காலம் உணர்ந்தவர் என்று தெரியும் நீங்க நினைத்ததை அப்படியே சொல்லக்கூடிய சரி எனக்கு பலன் உண்டு எனக்கு உண்டு அதனால நான் குறி சொல்லணுமானா எனக்கு என்ன வேணும் என்ன அட்டகும் போய் எட்டு வேணும் எட்டு வேணும்
பத்து தேங்காய் பத்து வேணும், பத்து வேணும். ஆறுரியா தேங்காய் வேணும், தேங்காய் வேணும். நனையார பச்சை அரிசி வேணும், அரிசி வேணும். தண்ணி கழிச்சாத வேணும், களிக்கண்டு நூல் வேணும், வேணும். கழுது நேர சேவல் வேணும், சேவல் வேணும். கன்னிக்கோழி முட்டை வேணும், முட்டை வேணும். ஈனாட்டக்காரி காரில் காரி காரில் எனது காரு மண்ணு வேணும், மண்ணு வேணும். சரி 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 ஆட்டா சுடுகாட்டி சாம்பல் வேணும், சாம்பல் வேணும். சுள்ளக்கர மண்ணு வேணும், மண்ணு வேணும். சிறு சுழகு ஒன்று வேணும், ஒன்று வேணும். இத்தனையும் தந்துட்டாலும் தந்துட்டாலும் எனக்கு தரும் பொருளை கேளும், பொருளை கேளும். உத்தரூவா தச்சன தந்தா, உத்தரூவா தச்சன தந்தா. உருக்கு தட்டி ஊறி சொல்லிடு, உத்தருவா தச்சனை தந்தா. சொன்னூர் எங்க மகதேவ் எடுத்து சொன்ன வேலை அவர் கேட்டது ஒரு பொருளை எல்லாம் கிட்ட ஒன்று வைத்தார்கள். ராமலிங்க கோடாங்கி போல் நயமான நல்லதூர் மகரே சண்டாளி தலைமழி தலைமே சந்தனத்தால் கோரம் போட்டி மாப்போரம் மஞ்ச கோரம் மஞ்ச கோரம் மகிழ்ச்சியுடன் போட்டல்ல போட்டல்லவோ தரவாடை இலை விரித்து இலை விரித்து தாணி பிள்ளையாரை பிடித்து வைத்து பிடித்து வைத்து நிறநாளி நிறமறை நிறவழக்கும் ஏற்றி வைத்து தேங்காய் பழம் சூடாமல் தீபாராதனை போடுகிற தீபாராதனை போடுகிற கையில் அடித்து சுடுகாட்டு சாம்பலை துள்ளக்கர மன்னரை சிறு சுழகில் பரப்புகிறார். சிதம்பர சக்கரத்தை போட்டுகிறார். அட்டகாளி அச்சரம் ஹரிராமன் சக்கரம் தேவியோட அச்சரம் ஸ்ரீராமன் சக்கரம். இப்படி சக்கரத்தை போட்டு உடுக்கு பைய எடுத்தார். சரி, உடுக்கு பைய எடுத்து இந்த உடுக்கு பைய அவிழ்க்கும் போது உடுக்கு தட்ட மாட்டேங்கு. ஒரு ரூபாயை கண்டாத்தான் கிளி சீட்டு எடுக்கும். அது மாதிரி ஒரு தருவா தச்சனை வந்தாத்தான் உடுக்கு பை அவுப்பேன். கடைசி ஆரிகண்டம் பார்த்தார், ஒரு தருவா தச்சனையை வச்சு விட்டார். சரி, ஒரு தருவா தச்சனை வாங்கி உடுக்கு பை அவிழ்த்து சரி உத்தமன் மகாதேவன் உயர்ந்த குறி சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? என் ஒன்பது கம்பளமே, என் ஒன்பது கம்பளமே, ஓடி வாயன் குட்டி சாத்தா.
ஒன்பது கம்பள கம்பளனே ஐயா கம்பளனே ஓடிவாயே குட்டி சாத்தா குட்டி சாத்தா ஐயா குட்டி சாத்தா ஒன்பது மலையாளம் பகவரியே மலையாளம் பகவரியே மாற்றில் வந்து அருள் புரிவாய் மலையாளம் பகவரி பகவரியே அம்மா பகவரியே வந்து கூறி சொல்லிடுவா சொல்லிடுவாய் அம்மா சொல்லிடுவா மலையாளம் அம்மா பகவதி ஆஹா